ஐந்தாவது செய்தியாக டெல்லிக்கு அருகில் உள்ள ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் அங்கே அசோகா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் சப்யாசாச்சி தாஸ் என்பவர் வந்து 2019 தேர்தலை வச்சு ஒரு பேப்பர் ஒன்று ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணுறாரு. அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் அதை வந்து எதை பற்றி அவர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தேர்தலில் பாஜக வந்து எல்லா நிறைய இடங்களில் வந்து கோல்மால் பண்ணி தான் இந்த வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கு தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்லை அந்த பேப்பரில், வலுவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அது அப்போது நடந்த ஒரு விஷயம். ஆனால் இதை இப்போது காங்கிரஸ் வந்து சசி தரூர் போன்றவர்களாம் அதை வந்து இப்போது ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ட்விட்டரில். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை நான் ஒரு பார்ட் ஆஃப் டூல் கிட்ன்ட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஜேர்னல்லையும் வராத ஒரு ரிசர்ச் எப்படி வெளியில் வந்தது, இது முதல் கேள்வி. அப்படி வெளியில் வந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை சசி தரூர் ஆதரிக்க வேண்டிய அவசியம். ரெண்டு, ஏன் இதை நான் டூல் கேட்டுன்ட்டு பார்க்குறேன்னா, இந்த டூல் கிட்டினுடைய எல்லா வேலையும் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கேள்வி கேட்கறது தான். அரசாங்கமே வேண்டாம்னு சொல்கிறது, அரசாங்கத்து மிஷினரியை கேள்வி கேட்கறது, எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இத்தனை வருஷமாக இதை பண்ணியிருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷனை ஏமாற்றி விட்டு பாஜக மேனிப்புலேட் பண்ண முடியும்னா அப்போ இவங்க யாரை கேட்குறாங்க? இதுதான் கேள்வி. அதில் வந்து அவங்க வந்து மைனாரிட்டிஸ் அதாவது க்ளோஸ் கான்டெஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே வெற்றி பெறுகிறார்கள். க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கிற இடத்துல யாருனாலும் வெற்றி பெறலாம். க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் பிஜேபி தான் வெற்றி பெற்று இருக்கிறதுனா அது என்ன அர்த்தம்னா, நேற்று வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் வீக்காக இருக்கான், பிஜேபி கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் ஸ்வீப் பண்ணலை. அப்போ க்ளோஸ் கான்டாக்டில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போலரைசேஷன் வந்திருக்கு. இவர் மைனாரிட்டிஸ்னு சொல்லார்ல, மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டி போலரைசேஷன் வந்திருக்கு. மைனாரிட்டி மெஜாரிட்டி போலரைசேஷன் ஏன் வருது? மைனாரிட்டிஸ்னுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்திருக்கும். இது இயற்கை, எந்த இடத்துலையும் பார்க்குறோம். இப்போது அவர் சொல்கிறது அது அது பிஜேபி மெஜாரிட்டி இருக்கிற ஸ்டேட்ஸில் ரூல்டு ஸ்டேட்ஸில் தான் இதை பண்ணுதுங்கிறாங்க. ஆனால் அவர் க்ளோஸ் கான்டெஸ்ட்னு காமிக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருகிறது, அசாமிலேருந்து வருகிறது, வேறு எங்கேருந்தோ வருகிறது. இந்த இடத்த எப்படி பாரதிய ஜனதா கட்சியால் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதாவது எந்த கட்சியாலேயுமே பண்ண முடியாது. ரெண்டாவது இவிஎம்எஸ், இவிஎம்எஸை பற்றி ஆம் ஆத்மி சொன்னது புகார், எலெக்ஷன் கமிஷன் வந்து காமிச்சுப்பாருன்னு சொன்னது. இது வரைக்கும் அவங்க பண்ண நிரூபிச்சிக்காமே வந்து ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணி காமி பண்ணலை. காங்கிரஸ் சொன்னது பண்ணலை. தமிழ்நாட்டில் எல்லோரும் கத்திட்டுருக்காங்க, யாரும் பண்ணலை. பா சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் ஒரு தடவை சொன்னார். இது வந்து பைத்தியகாரத்தனம், ஒரு கால்குலேட்டரை நீ மேனிப்புலேட் பண்ண முடியுமான்னு கேட்டார். அவ்வளோதாங்க. இவிஎம்எஸுக்கும் இவிஎம்எஸ் வந்து தெர் நோ நெட் கனெக்டிவிட்டி. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஊரில் இருக்கிற இவிஎம்எஸ்ங்கிறது உங்கள் ஊரில் பேட்டரியில் இயங்குகிற ஒரு வாட்சும் கால்குலேட்டரும் இவிஎம்எஸும் ஒன்று தான், அவ்வளோதாங்க. இதுதான் அவர் கேட்டார். இவிஎம்எஸ்ஸை எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து ரிமோட்லாம் இயக்க முடியாது, இதான் அவர் கேட்டார். ஆனால் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிற ஒரு ஆள் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஒரு யூனிவர்சிட்டியில். இதுதான் இங்கிலாந்தில் டோனி பிளேயர் ஒரு தடவை சொன்னார், இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இடதுசாரிகள் பக்கம் போய் விட்டதுன்னு. எங்கே? இங்கிலாந்தில். இங்கே இல்லை, இந்த பயம் டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியும் பிடித்து வைத்து கொண்டு இந்த இடதுசாரிகள் ஜேஎன்யு மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் மனோனியம் யூனிவர்சிட்டி மாதிரி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மாதிரி அங்கே உள்ளே இருந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறது, அதை வந்து தேரியாக கொடுக்குறது. இப்போது தமிழ்நாடு கவர்னர் அதுக்காக தான் சொல்கிறார், நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸ் எந்த மாதிரி பேப்பர் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கணும். இப்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் உயர்கல்வியில் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ் ஏன் முதல்வர் அப்பாயின்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க? ஒரே காரணம் இதுதான். அதுக்கப்புறம் அங்கேயும் பெரியார் வந்துடுவார், அங்கேயும் இவர் வந்துடுவார், நாளைக்கு அங்கேயும் படிக்காம இப்போ உதயநிதிக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி இன்ப நிதிக்கு போஸ்ட் கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம்.
ஸோ இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸும் இன்னும் மார்க்சிஸ்ட் கைகளில், காங்கிரஸ் கைகளில், காங்கிரஸ்னு சொல்கிறத விட இந்த சோசியலிஸ்ட் காங்கிரஸ் கைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இதை காமிச்சிருக்கு. சசி தரூருக்கு இந்த மாதிரி சில விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் சொல்கிறாரு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி டூல் கிட். இது ஒன்றும் இருக்காது. அதாவது எலெக்ஷன் நேரத்தில் பிஜேபியை பற்றி தப்பாக கருத்து பரப்பணும். இன்னும் ஒரு 8-10 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ பிஜேபி வந்து மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்கும். 2014 இவிஎம்எஸ் சிபிஎம்எஸ் இவிஎம்எஸ் 2014 ஜெயிச்சாச்சு, 19 ஜெயிச்சாச்சு, எல்லாம் எலெக்ஷன். இப்போ கர்நாடகாவில் அப்போ இவிஎம்எஸ்லாம் நடந்தது. அதாவது ஒரு தடவை சொன்னால் புரிந்து கொண்டால் அவன் புத்திசாலி. சொன்ன பையே ஒருத்தன் திருப்பி திருப்பி சொல்கிறான்னா அவனுக்கு மோட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். இது மோட்டிவோடு செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச் சப்மிட் பண்ணப்படவில்லை, அந்த ரிசர்ச் வந்து பப்ளிஷ் ஆகலை, வேறு ஜேர்னலில் வரலை, ஆனால் அதை பற்றி பேசப்படுகிறது என்றால் திட்டமிட்டு பப்ளிக் டொமைனுக்கு கொண்டப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் யார் இருக்கான்னு பார்க்கணும். இதை பார்த்து மிஸ்கைடு பண்ணதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறது, அரைக்கிறதுக்கு மாவு இல்லைங்கிறதுக்காக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வெற்றி பெறாது என்பது.